முஹம்மது யார் தெரியுமா? முஹம்மது நபி யார் தெரியுமா? மக்காவிலே 1432 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு மனிதர். 40 வருடங்கள் இந்த பூமியிலே சாதாரண மனிதராக வாழ்ந்தவர்தான், மனிதராக வாழ்ந்தவர்தான், மனிதர்களை போன்று சாப்பிடக்கூடியவர்தான், மரணம் வரை மனிதர்களை போன்று மனிதர்களோடு இருக்கக்கூடியவர்தான். ஆனால் 40 வயதிலே இறைவன் அவரை தூதராக தேர்ந்தெடுத்தான். மக்களுக்கு நரும் போதனைகளை கொடுக்கும்படி கூறினான். அவருக்கு எழுத படிக்க தெரியாது கண்ணியத்திற்குரியவர்களே, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் குர்ஆனை அவர் இறைவன் புறத்திலிருந்து கூறியதாக முஸ்லிம்கள் கூறுகின்ற அந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். அதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய வார்த்தையாக இருக்குமா என்ற ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்திலே வரும். ஆம், இந்த காலத்திலே நடக்கக்கூடிய அதிசயங்களை அந்த காலத்திலே 1432 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறிய ஒரு மனிதர். இப்படி அவர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்க இல்லாமல் இருக்க முடியும்? சித்து பாருங்கள், உலகம் எப்படி படைக்கப்பட்டது? முஹம்மது அவர்கள் கூறினார்கள், இறைவனுடைய புத்தகமாக குர்ஆன் கூறுவதாக சொன்னார்கள், உலகம் எப்படி படைக்கப்பட்டது, குழந்தை எப்படி உருவாகிறது, குழந்தை வயிற்றிலே எப்படி உருவாகிறது, எந்த எந்த நிலைமைகளை தாண்டி அந்த குழந்தை வெளியே வருகிறது என்று இன்று மருத்துவர்கள் சொன்னார்கள். முஹம்மது நபி அவர்கள் 1432 ஆண்டுகளுக்கு முன்னதாக இறைவனால் கொடுக்கப்பட்ட குர்ஆன் கூறுவதாக சொன்னார்கள். இரண்டு கடல்கள், ஒரு கடல் நல்ல நீர், இன்னொரு கடல் உப்பு நீர், இரண்டிற்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது என்று இப்போது கண்டுபிடித்தார்கள். 1432 ஆண்டுகளுக்கு முன்னதாக முஹம்மது நபி அவர்கள் இறைவன் கூறுவதாக குர்ஆனில் சொன்னார்கள். எப்படி ஒரு மனிதனுடைய கூற்றாக அது இருக்க முடியும்? ரசித்து பாருங்கள், குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆன் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், சவால் விடுகிறது. وَإِن كُنْتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَىٰ عَبْدِنَا, இந்த அடியானின் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே சந்தேகம் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இந்த குர்ஆனிய இருக்கக்கூடிய ஒரு சூரா, ஒரு சாப்டரை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள். மனிதர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், ஜின்களை அழைத்துக் கொள்ளுங்கள், யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அழைத்து பாருங்கள். கொண்டு வர முடியுமா? 1432 ஆண்டு காலமாக அந்த சவால் நிலையில் இருக்கிறது, யாரால முடியவில்லை. இறைவன் சொல்லுகிறான், ஃபைல் லம் தஃஅலு வலத் தஃஅலு, முடியாது உன்னால். ஏன்? இது உன்னுடைய மனித புத்தி எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்த பூமியில இருப்பது. ஆனால் இதை கொடுத்தவன், இந்த புத்திகளை எல்லாம் படைத்தவன், இந்த சிந்தனைகளை எல்லாம் படைத்தவன், இந்த ஆற்றல்களை எல்லாம் வடிவமைத்தவன், அவன் கொடுத்த புத்தகம் அது. அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. 1432 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை அழைத்து அதை ஓது என்றால் அதே தான் ஓதுவார். இந்தியாவிலே வாழக்கூடியவருடைய அழைத்தால் அவர் ஓதியதை போன்றுதான் ஓதுவார். குர்ஆனிலே ஒரு மாற்றமும் இல்லை. 1432 ஆண்டு காலமாக எவ்வளவு மாற்றங்கள் செய்யப்படுகிறது என்றும் உலக மத வேதங்களில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது. ஏன் சேர்க்கப்படும்? மனிதர்களுடைய வார்த்தையாக இருந்தால் இறைவனின் வார்த்தையில் அசுத்தங்களை சுத்தமாக, சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் அசுத்தங்களை சேர்க்க முடியாது. இறைவன் அல்லாத வார்த்தைகளை அந்த வார்த்தைகளில் கொண்டு வர முடியாது. இந்த முஹம்மது ரசூலுல்லா இவர்கள் இதை மட்டும் கூறவில்லை. நற்போதனைகள் இன்று மாறுங்கள், இந்த பூமியிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் பலரை மது குடிக்க மாட்டார்கள். என்ன குடிக்க மாட்டார்கள்? நல்லதா மது குடிப்பது? யாராவது சொல்ல முடியுமா மது குடிப்பது நல்லது என்று? குடி நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்று குடிக்கக்கூடிய கடைகளிலே எழுத போட்டிருக்கிறார்கள். நல்லது என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. உலகம் நாசமாவதற்கு, குடும்பங்கள் அழிந்து சின்னாபின்னாவதற்கு காரணம் எது? மது. முஹம்மது நபி அவர்கள் தடுத்தார்கள் 1432 ஆண்டுகளுக்கு முன்னதாக. இன்று முஸ்லிம்கள் மது குடிக்க மாட்டார்களே, ஏன் குடிக்கிறார்கள் என்று பாருங்கள்.
பாவம் செய்கிறார்கள், குற்றம் செய்கிறார்கள், இறைவனுடைய மார்க்கத்தை மறந்து முஸ்லீம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விடுங்கள் அவர்களை, அவர்களை கணக்கெடுக்காதீர்கள். ஆனால் பல முஸ்லீம்கள் மது குடிப்பதில்லை. ஏன் தெரியுமா? இந்த முஹம்மது நபி அவர்கள் இறைவன் தடை செய்தது என்று கூறிய காரணத்தால் இன்று பல முஸ்லீம்கள் திருடுவதில்லை, பல முஸ்லீம்கள் கொலை செய்வதில்லை, பல முஸ்லீம்கள் சொத்துக்களை சூறையாடுவதில்லை, பொய் பேசுவதில்லை, புறம் பேசுவதில்லை, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும் படியான வார்த்தைகளை பேசுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த முஹம்மது நபி அவர்கள் இறைவன் கூறியதாக போதனைகளை கூறிய காரணத்தால் ஒரு முஸ்லீமை ஒரே வார்த்தையிலே மாற்றி விடலாம். இந்த உலக சமூகத்துடைய ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒரே வார்த்தையிலே மாற்றி விடலாம். அந்த செயலை முஹம்மது நபி அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து தடுத்தார்கள் என்று சொன்னால் போதும், இன்ஷா அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களும் தூக்கி கடாசி விடுவார்கள். எப்படிப்பட்ட வழிமுறை பாருங்கள், சுத்தமான வழிமுறை, நேர்மையான வழிமுறை, நீதியான வழிமுறை பின்பற்றியவர்களுக்கு உலகத்திலும் வறுமையிலும் வெற்றி. பின்பற்றவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் வெற்றி கிடைக்கலாம். உண்மையாகிய உண்மையான உலகமாகிய அந்த மறுமை தினத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை இழிவை இறைவனுக்கு முன்னால் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது குர்ஆன் உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. இது என்ன எச்சரிக்கை அல்ல, நான் உங்களுக்கு எச்சரிப்பதல்ல, அதற்கு எனக்கு தகுதி இல்லை. இந்த எச்சரிக்கையை கொடுப்பது இறைவன் புறத்திலிருந்து கொடுக்க மனிதர்களுக்கு நேர்வழிக்காக கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆன். மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டவாதிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இந்த இஸ்லாமை உங்களுடைய வாழ்க்கையின் போதனையாக நோக்கமாக ஆக்காமல் நீங்கள் நாளை மறுமையிலே வந்தால், அந்த நீதி தீர்ப்பு நாளிலே வந்தால், அந்த இறுதி நாளிலே இறைவனுக்கு முன்னால் நீங்கள் ஒன்று கூட்டப்பட்டு விசாரணை செய்யப்படும் போது வந்தால் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் என்று இறைவன் தன் புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை இந்த பக்கம் கொடுங்கள். படித்து பாருங்கள், குர்ஆன் என்ன இருக்கிறது என்று புரட்டி பாருங்கள். உங்களுக்கு புரிய வரும். ஆம், நிச்சயம் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த வேதம்தான், நமக்கு வழிகாட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம்தான் இது. இதுவென்று உங்களுக்கு புரியும். இதுதான், இது மட்டும்தான் இந்த பூமியிலே நேர்வழியையும் சமாதானத்தையும் அமைதியையும் உலக ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும் என்ற சிந்தனைக்கு நீங்கள் இறுதியில் வருவீர்கள். அதில்தான் இன்று உலக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மது நபியுடைய போதனையை நீங்கள் படியுங்கள். இப்படியெல்லாம் ஒரு மனிதர் போதனை செய்து ஒரு சமூகத்தை வழிநாட்ட முடியுமா என்று சிந்திக்கும் அளவிற்கு அந்த போதனைகள் உங்களுடைய உள்ளங்களை தட்டிவிடும், உங்கள் உள்ளங்களை எழுப்பிவிடும். படைத்த இறைவன், உங்களை படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் செல்லுவதற்கு ஒரு வழியாக அது அமையும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த வழிகளும் இந்த வழியை காட்ட முடியாது என்ற சவாலையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, படைத்த இறைவன் எப்படி இந்த இடத்துல நம்மை ஒன்று கூட்டினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நமக்கு நேர்வழியை இறைவன் கொடுப்பானாக. நாம் விரும்பியவர்களுக்கு நாம் நேர்வழியை கொடுக்க முடியாது. இறைவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் நேர்வழி. அந்த நேர்வழி இறைவன் கொடுத்து நம்மை உண்மையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக ஆக்கி, அந்த நீதி தீர்ப்பு நாளில் நாம் எழும் பொழுது இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே, இறைவனுக்கு கட்டுப்பட்டு மரணித்தவர்களாகவே எழக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அப்போது கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபி அன்னி அன்கும்.